வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். இப்போ வந்து நம்ம ஆங்காங்கில் இருக்கிறோம். இந்த சீரீஸ் ஆங்காங் அப்படி போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம கேமரா சர்வீஸ் கொடுத்துருந்தேன் ஜியா, ஆரி ஆங்காங், அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து மெட்ரோ மூலமாக அங்கே போகிறோம். நான் தங்கியிருக்கிற பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அது உள்ளே இறங்கினா அதில் இருந்து உள்ளே வந்து இது வந்து ப்ரௌன் லைனு, கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட்லே ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நோக்கி தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். அப்படி நான் காமிக்கிறேன், பாருங்க. இங்கே பாருங்க, அந்த ஸ்டேஷன்லேருந்து இங்கே ஆல்மோஸ்ட் அரை கிலோமீட்டர் தாண்டி இருக்குங்க, நடந்து போயிட்டே இருக்கிறோம். இங்கே தான் அந்த ஸ்டேஷன் இருக்குது. ரெண்டும் அண்டர் கிரவுண்ட்லேயே கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு லைனு. பா, அந்த வந்து நம்ம போகக்கூடிய இடம் வந்து டைமண்ட் ஹில். இந்த அருகு பாருங்க, டைமண்ட் ஹில் ஜஸ்ட் மிஸ்ஸு. அதை ஏறக்கூடியதாக இருந்தது. நான் அந்த போர்டை பார்க்காம ஏறக்கூடாதுன்னு கரெக்டாக போர்டை பார்த்தேன், டைமண்ட் ஹில் எங்கே இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க, அந்த கிரீன் இருக்கு பார்த்தீங்களா, டைமண்ட் ஹில்லு. அதை பார்த்துட்டு ஏறும்னா டோர் க்ளோஸ் பண்ணிட்டான், அந்த ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணோடனே அதுவே காமிக்கும், ட்ரெயின் போகிறீங்கன்னா அந்த கலர்ஸை காமிக்கும், அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இந்த ரெட் லைன்னா ரெட் லைன்லேயே போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இதுதான் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரெட்டுனா நம்ம ரெட்டு. இப்போ நம்ம ப்ரௌன் வந்துருக்கோம், ப்ரௌன்லேயே பார்க்கணும் அடுத்து வந்து எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல. ஓகே, இப்போ அடுத்த வர வண்டி இங்கே தான் போகும், வேற இதுதான் ஸ்டேஷனு, பார்த்துக்கலாம். வரவில்லை ஏறுவோம். நம்ம மெட்ரோ வந்துருச்சுங்க, அப்படி ஏற வண்டியை தான். யா இறங்கக்கூடிய டைமண்ட் லைன் வந்துருச்சு, இறங்கும் போது எக்ஸிட்ல போயிட்டு மேல போகுது. நம்ம போலாம், மேல போலாம். என்ன ஸ்டெப்ஸ் பாருங்க, பாருங்க எவ்வளவு ஸ்டெப் பாருங்க. கீழே ப்ரௌன் லைன்ல இறங்கிட்டோம், இப்ப நம்ம கிரீன் லைன் மாறணும். அதாவது இங்க என்ன எப்படி இருக்குன்னா, ப்ரௌன் லைன்னா ரெண்டு சைடு போற ட்ரெயினும் ப்ரௌன் லைன்லயே வச்சிடறாங்க. அதே மாதிரி கிரீன் லைன்னா இங்கேயே பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே. நீங்க கிரீன் லைன் போட்டாச்சுன்னா உள்ள போயிட்டீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு ஈஸி, எந்த சைடு போகணுங்கிறது மட்டும் நீங்க அங்க போயிட்டு மேப்ல செக் பண்ணிக்கங்க. கன்ஃபியூஸே இல்லை, தெளிவா பண்ணிருக்கானுங்க, ரொம்ப தெளிவா அழகா பிளான் பண்ணிருக்காங்க. யார் வந்தாலுமே கன்ஃபியூஸ் இல்லாம அந்த சின்ன விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஓகே, ட்ரெயின் சூஸ் பண்றது ஈஸி. இப்ப கிரீன் லைன் இப்போ வந்துட்டோம், நம்ம போய் பார்த்தா தெரியும். நம்ம போற ஸ்டேஷன் வந்து இங்க பாருங்க, ஒன்னாம் பிளாட்ஃபார்ம், ரெண்டாம் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதில் எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம போகணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, இப்போ ரெண்டாம் பிளாட்ஃபார்ம்னா நம்ம போகிற இடம் என்ன இடம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதான் ட்ரெயின் வந்துச்சு. இப்போ நம்ம போகிற இடம் வந்து இறங்குற இடம் வந்து கோன்டாங். கோன்டாங் இங்கே இருக்கா இல்லை, அப்போ இந்த ஸ்டேஷனில் இருக்கான்னு பார்ப்போம். ஆ இருக்கு பாருங்க, நாலாவது ஸ்டேஷனு. ஓகே, அப்போ இந்த சைடு தான். இப்போ நம்ம மேப்பில் தெரிஞ்சிருது இல்லையா நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லி, அதுவே வந்து இவங்க இங்கே போட்டிருக்காங்க. ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு. இங்கேருந்து ஃபோர்த்து ஸ்டேஷன், ஃபோர்த்து ஸ்டேஷனில் நம்ம இறங்கணும். நம்ம இப்போ வந்து எந்த எக்ஸிட்ல போகணும் செக் பண்ணிக்கோமா, செக் பண்ணிட்டு அப்படி போலாம் வாங்க. ஆஹா, வெற்றிகரமாக நம்ம P3 எக்ஸிட்ல போனோம், போலாம். எக்ஸிட் டி, நமக்கு வந்து ஏபிசி. அப்போ இந்த சைடு தான் நம்மளோட எக்ஸிட் இருக்கு. நமக்கு வந்து ஆப்ல காமிக்கிறது B3 எக்ஸிட். இந்த பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் அப்படியே காமிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த இடம் பாருங்க, இந்த போட்டிருக்க B3 எக்ஸிட்னு. இப்ப நம்ம அவுட்டு போக போறோம், அந்த கார்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் வைக்கிறேன் பாத்தீங்களா, கார்டு வச்சாச்சு. அப்படி வச்சுட்டு நீங்க பர்ஸோட வச்சுக்கலாம்,
இருக்கு பாத்தீங்களா, B3 இங்கதான் போகணும். போயிட்டோம்னா நம்ம இந்த ஆரி இதுக்கு ஈஸியா போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க என்னன்னா அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ப்ரொசீஜரா வச்சிருக்கனால ஈஸியா இருக்கு. அந்த லைன் என்னென்ன லைனு அதே மாதிரி அந்த ஸ்டேஷன்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு. நீங்க வந்து ஹாங்காங் வந்தீங்கன்னா எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எடுத்தா கூட அதுல வந்து என்ன கலர்ல காமிக்க, ப்ரௌனா, ப்ளூவா, எல்லோவா, ரெட்டா, அதை பாத்துக்கங்க. அந்த லைன் எங்க போட்டிருக்காங்க ஸ்டேஷன்லன்னு பாருங்க. அந்த லைன் போயிட்டீங்கன்னா அதுல வந்து நீங்க இங்க இருந்து அங்க போறது சரி, அங்க இருந்து இங்க வர்றது சரி, ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கும். அதுல ஏறிட்டீங்கன்னா நீங்க போகக்கூடிய இடத்துக்கு ஈஸியா போயிடலாம். இங்க இருந்து 550 meters ஆரி ஹாங்காங் சொல்லி. ஆரிங்கிறது வந்து சினிமா கம்பெனிகளுக்கு உண்டான எல்லா லைட்ஸ், நீங்கெல்லாம் பெரிய பெரிய லைட்ஸ் கேமரா எல்லாம் பார்த்துருப்பீங்களா, எல்லாமே ஆரி தான். மேக்சிமம் வேர்ல்டில் தயாராகிற எல்லா படமும் 90% வந்து ஆரி எக்யூப்மெண்ட்ஸில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து சினிமாவில் அவங்க தான் கிங்கு. டைரக்ட் சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம கேமரா சர்வீஸ் பண்ணிட்டாங்க, பே பண்ணோம். மோட் ஆஃப் பேமெண்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதனால தான் டைரெக்டாக போகிறேன். மெயில் போட்டால் டிலே ஆகுதுன்னு 2 days கிளம்பணும். பிறகு பே பண்ணலாம்னா கேமரா எடுக்க முடியாது. ஒரு $2000 பே பண்ணோம். அதனால சரி ஓகே, நேரிலே போயிடலாம். நேரில் போய் கார்ட் பேமெண்ட் இது பண்ணுவீங்களா, இல்லை அங்கே உட்காந்துட்டே கொஞ்சம் பேசி இல்லை டாலராக கொடுக்கலாமா அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணிடலான்னு போயிட்டுருக்கேன். நம்ம நேரில் போயிட்டு வேறு விஷயங்கள் நம்ம அப்படியே பேசிக்கலாம். ஆரி ஹாங்காங் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்க. இந்த மெக்டொனால்டில் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தால் லாஸ்ட்டில் ஒரு டால் பில்டிங் இருக்கும், அதில் 26th மாடிங்க. இதில் மேலே எம்சி போட்டிருக்கா. ஃபர்ஸ்ட் டே வந்து இங்கே தான் சாப்பிட்டேன். யூரோப்பில் வந்து 8 euro முடிஞ்சிடும், இங்கே வந்து 1110 ஆச்சு. அந்த ஒரு டால் பில்டிங் இருக்கு பாருங்க, அந்த பில்டிங் தாங்க நம்ம ஆரி ஹாங்காங். இந்த ஆரிங்கிற கம்பெனி சினிமாவில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனி. டைரக்ட் ஆரியோட சென்டர், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர். கீழே ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ரா பண்ணியாச்சு. இப்போ மேலே போயிட்டு டெபாசிட் பண்ணோம். டெபாசிட் பண்ணுற கியூ தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம டெபாசிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இது HSBC பேங்க்கு, நம்ம கூட ஆரியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் IT டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அந்த வராது பாருங்க, பிளாக் கலர் டிஷர்ட் முன்னாடி போகிறார்ல, அவர் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே அவங்களோட அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் பண்ணால் அவங்க வரணும், இல்லைன்னா நம்ம இங்கே உள்ள பேங்க்கில் பண்ண முடியாது. 11817 ஹாங்காங் டாலரு. இப்போ எல்லாம் பண்ணிவிட்டு அவர் கூட இப்போ போயிட்டு நேராக போயிட்டுருக்கோம். சரி ஹலோ நண்பர்களே, அப்படி மலையில நினைச்சிட்டு நானும் அவரும் போயிட்டு இருக்கிறோம் பேங்க்கு போய் கேஷ் டெபாசிட் பண்ணிட்டு ஹாரிக்கு. அதான் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு மெமரி. ஓகே, தேங்க்யூ. ஓ தேங்க்யூ. 26. தேங்க்யூ ஸோ மச். லிஃப்ட் ஆக்சஸ் வந்து அவங்க தான் பண்ணணும், இங்கே கீழே இருக்கவங்க தான். அவங்க வந்துட்டு ஆன் பண்ணா போயிட்டு அப்படியே ஒரு ஜாலியா சிரிச்சிட்டு போதுங்க. இதுதான் ஹாங்காங் ஆரியோட சர்வீஸ் சென்டர் அண்ட் சேல்ஸ் சென்டர் ஆல்சோ. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. இது வந்து இங்கே 26th floor இருக்கு. உண்மையிலே நிறைய இங்கே லைட் எல்லாம் டெஸ்ட் பண்ணுற இடம் எல்லாமே அருமையாக வச்சுருக்காங்க. பே பண்ணியாச்சு, பேமெண்ட்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நம்மளோட ரூம் போயிட்டு அங்கேருந்து இங்கே போகலாம்னு பிளான் பண்ணலாம். ஃபாரஸ்ட் கார்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணி HSBC வந்து டெபாசிட் பண்ணால் இவங்க கார்டு அனுப்புனாங்க. அவங்க அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுத்தோடனே ஈஸியாக எந்த இஷ்யூ இல்லாமல் டெபாசிட் பண்ண முடிஞ்சது. 24 hours மேலே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனால் ஏதாவது அமௌண்ட் பே பண்ணால் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ எனக்கு இந்த இது இஷ்யூஸ் வந்ததுனால அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏரியில ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ரூமுக்கு. லெஃப்ட்ல போயிட்டு இருக்கு, அப்படியே வேகமா போயிட்டு இருக்கு. மழை வேற வெளியே பெஞ்சிட்டு இருக்குங்க, சூப்பரா இருக்கு. கிளைமேட்டே வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு வந்து May 7th ஓகே 9th தான் வந்து இங்க இருந்து டிக்கெட் போட்டிருக்கேன். நான் ஊர்ல சரி வெயில் கிளம்பிட்டேன். ஓகே இங்க அவ்வளோ அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, ஒரு வாரம் தப்பிச்சாச்சு. அங்கங்கில இருந்து ஊர்ல ஏரியா இருக்கு, போய் பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம் பாருங்க. அம்பர்லா கிளீனிங் நல்ல மழை பெய்யுதுங்க. போனா நனைஞ்சிருவோம், என்ன பண்ணலாம்னு தெரியல. அப்படியே நைசா போயிட்டாமா இல்ல வந்து
பக்கத்துல மெக்கி இருக்கு, போய் ஏதாவது சாப்பிடறதுக்கு பிடிக்கல, ஒரு பிரெஞ்ச் ஃப்ரைஸும் ஏதாவது வேற ஏதாவது ஐட்டங்கள் இருக்கான்னு பாப்போம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? ரெயின் எஃபெக்ட்ல ஹாங்காங்ல வேற லெவல்ல இருக்கா? ஆமாங்க, நம்ம ஊர் மக்கள் நம்ம ஊர்ல தான் அவ்வளவு ஹாட்டா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கஷ்டப்படுறீங்க, ஓகே, நானும் ரெண்டு நாள் அங்க வந்து ஜாயின் பண்ணி. அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து பே பண்ணியாச்சு, பேமெண்ட் கட்டிட்டு இப்போ நாளைக்கு நான் கேமரா டெலிவரி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு சுலைமானும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே நானும் சுலைமானும் வந்துட்டு இங்கே ஒரு சில பர்ச்சேஸ் கடைகள்லாம் பார்க்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, அம்பர்லா கிளீன் பண்ணியாச்சு. இங்கே எல்லா இடத்துலையும் மழை வந்தோடனே இதை எடுத்து வெளியே வச்சிடறாங்க அம்பர்லா கிளீனிங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து அதை உறிஞ்சிக்குது, செட் பண்ணி எடுக்கிறதுக்காக வச்சிருக்காங்க அம்பர்லா கிளீனிங். பரவாயில்ல, ஏன்னா அப்படின்னா ஷாப்புக்குள்ளே நிறையா இந்த மாதிரி தண்ணி ஆகாதுன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம மெக்கி வந்தாச்சு, என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்ப்போம். பார்த்துட்டு இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஆர்டர் பண்ணியாச்சு காம்போ. ஆமாம், 29 இங்கே உள்ளதுக்கு வந்து $29 கிட்டத்தட்ட வந்து 200 ஒரு 29 199 ஆச்சு. பாருங்க என்னெல்லாம்னு சொல்லி ஒரு போக்கு, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அண்ட் ஒரு நக்கல்ஸு. அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டோம்னா இன்னைக்கு சுற்றிட்டு வந்தது எல்லாமே மறக்கடிச்சிடும், அப்படியே ஒரு ரிஃப்ரெஷ் ஆயிரும். ஏன்னா நம்ம அங்கே ஏற்கனவே மெக்டியில் சாப்பிட்டாச்சு, இப்போ அங்கே போயிட்டு நம்ம டீ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி ஹாங்காங் மக்கள் நீங்கள் பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸை தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி நிறைய ஷாப் போனாலும் ஒயிட்டு பிங்க்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நிறையா எடுக்கிறாங்க. மேக்சிமம் லேடிஸுகளாக இருக்கட்டும், ஜென்ஸு கூட ஓகே, ஏன்னா லேடிஸ் மேக்சிமம் ஒயிட் தான், ஒயிட் ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது சைனீஸு அந்த கொரியன்ஸு எல்லாருமே வந்தாச்சுங்க. கேமரா டெலிவரி எடுக்க வந்தாச்சு. இதை பாருங்கள், செக்கிங் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக வந்து எல்லாமே சென்சார் எல்லாமே மாற்றி அவங்க வந்து கேலிபரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே A to Z பக்காவாக செக் பண்ணிட்டாங்க. ஒரு இப்போ வந்து லுக் லைக் நியூ கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணிட்டாரு. இவர் தாங்க இங்கே உள்ள சர்வீஸ் இன்ஜினியர். ப்ராப்பராக பண்ணுறாங்கல்ல நமக்கு, ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப ஆரி வந்து சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ராடும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜெர்மனி, மேட் இன் ஜெர்மனி. முடிச்சாச்சுங்க நம்ம பேகு. அப்படியே கேமரா எடுத்து வைக்கிறது கொடுத்துட்டாரு. சுலைமான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரூம் வந்து இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட லைட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்ஸு எதாவது டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி இந்த ரூம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தாப்பில் இந்த ஒரு கேமரா இருக்கு பாருங்கள், S35. ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் 1 crore வருதுங்க. கேமரா மட்டும், அந்த லென்ஸ் இல்லை, அந்த லென்ஸு மட்டுமே வந்து 25 lakh rupees. ஓகேங்களா, ஃப்ரெண்டில் இருக்கு இல்லையா லென்ஸு? ஆமாம், இதுதான் 25 lakh rupees. பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட நம்ம கேமரா அந்த மாதிரி காஸ்ட்லி தான். பக்காவாக முடிச்சாச்சு. சூப்பர், இனி பேக் பண்ணிவிட்டு சேஃபாக எடுத்துக்கொண்டு ரூமில் வச்சிடலாம். பாருங்க, இதுதான் நம்ம கேமரா அலெக்ஸா எல்எஃப். பார்த்துங்க, இந்த கேமரா வந்து இப்போ இந்தியன் டூலேருந்து விஜய் படத்துலேருந்து எல்லா ஃபோனும் யூஸ் பண்ண கேமரா. சர்வீஸுக்காக அங்காங்க வந்தோம், முடிச்சாச்சு. சென்சார் இது கிட்டத்தட்ட இந்தியாவில் பண்ணியிருந்தால் 22 lakh rupees ஆயிருக்கும். ஒரு வழியாக முடிச்சு இங்கேருந்து அப்படியே பேக் பண்ணி நம்ம ஊருக்கு கிளம்புறோம். அதனால சரி ஓகே, வெற்றிகரமாக இதுக்காக தான் வந்தோம். அப்படியே ஆங்காங்கேயும் சுற்றி பார்த்தாச்சு, வெற்றிகரமாக கிளம்புவோம். ஓகேங்களா, உங்களை நான் வந்து அப்படியே சந்திக்கிறேன், போயிட்டு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அப்படியே வாங்கியாச்சு, முடிச்சுட்டு நானும் நண்பரும் அப்படியே கிளம்பிட்டோம். ஆமாம், இனி வந்து ஆங்காங்கில் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம நண்பர் தான், அவரை அனுப்பி விட்ற வேண்டியதான். இங்கேயே ஒரு ரெண்டல் கம்பெனி ஆரம்பிச்சிருவோம் நண்பரோட சேர்ந்து, எல்லா பொருளும் இங்கேயே வாங்கிக்கலாம்ல. வாங்கிடலாம் சார். ஆமாம், நீ பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆமாம், அது வாட்டி சந்திக்கணும் வந்திருக்கு.
நானும் சுலைமானும் ஒரு சில யூஸ்டு மொபைல் ஷாப்லாம் பார்த்தோம், ஆனால் வந்து அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை. ஒரு ரெண்டு மூணு கேமரா இருந்துச்சு, கூகுள் 8 ப்ரோலாம் இருந்துச்சு, பட் வாங்கலை. ஓகே, இன்னைக்கு வந்து இப்போ நம்ம ரூம் போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நான் சுலைமான் அண்ட் எட்வின் வராப்பில் மூணு பேர் சேர்ந்துட்டு அங்கே ஒரு யூஸ்டு மொபைல் மார்க்கெட்டே இருக்கு, அதை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பஸ்ல போறத இப்ப ஏறி உட்கார்ந்தாலே அவ்வளவு சொகுசா இருக்கு, சுகமா இருக்கு. இவரு நம்ம சுலைமான் வந்து நமக்கு இங்க வந்து பழக்கமானாரு, ரொம்ப நல்ல ஒரு நண்பர் ஆயிட்டாரு. அப்படியே அவர் கூட சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ஹாங்காங்கில். அது ஒரு சின்ன சைடில் ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு அதோட அப்டேட் நான் அடுத்து சொல்கிறேன். இங்கே இருந்து அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடமும் சூப்பராக இருக்குங்க, நீட்டாக அழகாக இருக்குது. அதனால் வந்து இப்போ அப்படி நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படி நீங்கள் அந்த பஸ்ஸுலேருந்து நான் உங்களுக்கு எல்லா ஏரியாவும் காமிக்கிறேன், நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ கீழே வந்து நம்ம தமிழ் ஹோட்டலில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்லாம். அடிக்கடி இங்கே காலையில் ஈவினிங் நாங்கள் டீ குடிச்சிடுறது. இப்போ நானும் சுலைமானும் முடிச்சுட்டு ரூமில் கொண்டு பேக் வச்சுட்டு, ஏன்னா வந்து ஈவினிங் வந்து எட்வினை எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாரு. எட்வின் கூட சேர்ந்துட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் பண்ண எங்கே போகிறோன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த யூஸ்டு மொபைல் மார்க்கெட் இருக்குது, அங்கே ஃபுல்லாக போயிட்டு நமக்கு ஏதாவது ஒரு சில மொபைல் டெம்ப்டிங்காக இருக்குல்ல ப்ரைஸ், அந்த மாதிரி டெம்ப்டிங்காக இருந்தால் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், ஜெர்னி வித் ஜெகன், பை பை.